ஒரு பெண்ணுக்கு கர்ப்ப காலம் அப்படின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் நிர்மலா தேவி நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். டாக்டர், இப்போது அந்த கர்ப்பிணி பெண் சாப்பிட்றதுக்கும் குழந்தையுடைய வெயிட்டுக்கும் தொடர்பு இருக்கா? கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா வந்து குழந்தைக்கு போகிற சத்து வந்து அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கண்டிப்பாக போகுது. அதுலேயே வந்து என்ன சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா வந்து எல்லா சத்தும், அதாவது யூஸ்வலாகவே வந்து மீல் பேட்டர்ன் எப்படி சொல்வோம் அப்படின்னா வந்து கொஞ்சமாக எடுக்கணும், எவ்ரி 2 hours once 6 meals அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா வந்து சாப்பாடு சீக்கிரம் செரிச்சிடும். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் டயட்னா எல்லாமே ஒரு பழம் காய் முட்டை எல்லாம் சேர்த்து எடுக்கும் போது நியூட்ரிஷன் வந்து மல்டிபிள் நியூட்ரிஷன் கண்டிப்பாக வந்து அம்மா மூலியமாக பாப்பாவுக்கு போகும். சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் பொருள், அதுக்கப்புறம் சுகரி ஐட்டம், அப்புறம் வந்து ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அம்மாவுக்கு சுகர் ரைஸ் ஆகும்போது கண்டிப்பாக பேபி வந்து ரொம்ப வெயிட் போட்டுருவாங்க. ஸோ அதனால் சுகர்ன்றதை வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சுகர் வந்து நார்மலாக இருக்க பட்சத்தில் டயட் வந்து தாராளமாக எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ மதர் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து பாப்பாவுக்கு போகிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து குழந்தை வந்து அம்மா ஜாஸ்தி சாப்பிட்டா குழந்தை ஜாஸ்தி வெயிட் போடுவாங்க அப்படின்லாம் இல்லை. சுகரி ஐட்டம் சாப்பிடும் போது தான் பாப்பா நிறைய வெயிட் போடுவாங்க. அதே மாதிரி குழந்தை வந்து நார்மல் வெயிட் இருந்து ஆரோக்கியமாக இருந்தால் போதும். ஜாஸ்தி வெயிட் ஏற ஏற நார்மல் டெலிவரியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும்ன்றது வந்து மனசில் வந்து பதிஞ்சாப்போம். அப்போ குழந்தையுடைய நார்மல் ஆவரேஜ் அப்படின்றது என்ன எடை? யூஸ்வலாக வந்து இப்போ இருக்கிறதுல வந்து 2.5 மேலே 3.5 வெயிட் இருந்தால் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் மதருக்கு டெலிவரி பண்ணுறது. ஏன்னா வெயிட் போட போட நார்மல் டெலிவரின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதனாலேயே வந்து நிறைய பெண்கள் வந்து சிசேரியன் டெலிவரி போகிறாங்க. ஸோ வெயிட்ன்றது ஆவரேஜாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது.